எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் அரை கிலோ அரிசியில பிரியாணி செய்யறது எப்படின்னு சொல்ல போறேன். இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம தேங்காய் பால் சேர்த்து அரிசியையும் வறுத்து செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். அரை கிலோ சீரக சம்பா அரிசி என்னோட கப்ல 3 கப் வரும். அதுக்கு பிரியாணி இலை 3, கல்பாசி 3, நட்சத்திர சோம்பு 3, லவங்கம் 3, பட்டை 1 இன்ச், ஏலக்காய் 3, மராட்டி மொக்கு 3, புதினா 3 கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் 3, நல்லா பெரிய சைஸ்னா 3, சின்னதாக இருந்தால் 4, பச்சை மிளகாய் 3, ரெண்டையுமே நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 3, நல்ல பெரிய சைஸ்னா 3, சின்னதாக இருந்தால் 4, நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், 2 இன்ச் இஞ்சி, 3 முழு பூண்டு, 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு கிடைக்கும். பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன், மஷ்ரூம் 200 கிராம் பேக்கெட் 3, சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 1 மீடியம் சைஸ் தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 3 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் உப்பு தேவையான அளவு. உப்பு மட்டும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1-5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு 150 மில்லி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக எதில் குக் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே மசாலா ஐட்டம்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிறகு புதினா சேர்த்து அது நல்லா சுருங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு சில்லி பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை வாசனை போன உடனே தக்காளி பிரியாணி மசாலா சேர்த்து வதக்குங்க. தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் போடணும். 2 மினிட்ஸ் ஓப்பனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு மஷ்ரூம் தண்ணி விட்ட உடனே உப்பு கொஞ்சம் சேர்த்து 20 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடுங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பாலும் தண்ணியும் மொத்தமாக 6 கப் ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுடுங்க. 2 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு சின்ன பர்னருக்கு மாற்றி மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் வச்சுடுங்க. ஏதாவது ஒரு வெயிட் குக்கர் மூடி மேலே வைக்கணும், ஸ்டீம் எஸ்கேப் ஆகாமல் இருக்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை கிளறி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வெயிட் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பசித்து ருசித்து உண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.